தமிழ் படம் சேனலோட வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எஸ்டிஆர்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வருது சர்ச்சை தாங்க. சரியா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரமாட்டாரு, படத்துல இவரோட தலையீடு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. ஆனா மணிரத்னம் இயக்கிய செக்கச்சி வந்த வானம் படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் சிம்பு சின்சியர் சிகாமணி ஆயிட்டாருன்னு தொடர்ந்து பல படங்கள்ல நடிச்சு ரசிகர்களை குஷிப்படுத்துவாருன்னு சொல்லப்பட்டது. வந்தா ராஜாவா தான் வருவோம் படத்தை பார்த்ததுக்கு பிறகு அந்த நம்பிக்கை பலருக்கும் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தெலுங்குல பவன் கல்யாண் நடிப்புல பிளாக் பஸ்டர் ஆன மூவி தான் அத்தா ரெண்டிக்கே தாரேதி. அந்த படத்தை இப்படி மோசமா எடுத்திருக்காங்கன்னு பவன் கல்யாணோட ஃபேன்ஸ் கடுமையா விமர்சனத்தை தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா ஜாலியா கலகலப்பான இந்த படத்துல சிம்புவோட தற்பெருமையை பேசி யாரையுமே தியேட்டர் பக்கம் வராம செஞ்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா சுந்தர்சி இயக்கத்துல வர படங்கள் எப்படியாவது தப்பிச்சிடும், ஆனா இந்த படத்துக்கு மட்டும் சுமார் 25 கோடி வர நஷ்டம் ஆகும்னு தமிழ் திரையுலகில தெரிவிச்சிருக்காங்க. சோ இது மாதிரி தமிழ் சினிமா திரையுலகில நடக்கிற பல சுவாரஸ்யமான செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.